எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஷுட் பி, நாம் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும். ஒரு காட்டில் சந்திர மரமும் காஞ்சிர மரமும் இருக்கு. இந்த காஞ்சிர மரம்ன்ற வார்த்தை வந்து மலையாள வார்த்தை, இதுக்கான இங்கிலீஷ் வார்த்தையும் எனக்கு தெரியல, தமிழ் வார்த்தையும் தெரியல. இந்த கதை எனக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே கிடச்சிது. நான் அந்த வார்த்தையை தேடிட்டே இருக்கேன் கூகுளில், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு கிடைக்கும் போது கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா அந்த வேர்டு போட்டிங்கன்னா மக்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். சந்திர மரம் எல்லாருக்கும் தெரியும். இந்த காஞ்சிர மரம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்களேன். அது வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி ஒரு கசப்பான ஒரு உணர்வு தரும். ஓகேவா? உங்களுக்கு சந்திர மரத்தை பற்றி தெரியும். அது கீழே போய் நின்றீங்கன்னாவே ஒரு குளுமை இருக்கும். அந்த சந்திரத்தோட ஸ்மெல்லு சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ். கரெக்டாக இப்படி இந்த ரெண்டு மரமும் பக்கத்து பக்கத்தில் இருந்தது காட்டில். ஒரு நாள் இந்த காஞ்சிர மரம் வந்து சந்திர மரத்துக்கிட்ட சொல்லுது, நீ என்னதான் நல்லா நிழல் கொடுத்தாலும் சரி, நல்ல ஸ்மெல் கொடுத்தாலும் சரி, எனக்கு பெருசாக ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு நாள் நீ நானும் செத்துருவோம். அப்போ நீயும் மரக்கட்டை தான், நானும் மரக்கட்டை தான், அது அதுக்கப்புறம் நமக்கு உனக்கு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு இந்த காஞ்சிர மரம் வந்து சந்திர மரம் பார்த்து சொல்லிச்சு. அப்போ சந்திர மரம் வந்து காஞ்சிர மரம் என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகிறோன்னு நம்ம ஏன் யோசிக்கணும், வாழும்போது 4 பேருக்கு யூஸாக இருக்குமா, யாருக்காவது உதவியாக இருக்குமா, அப்படி யோசிச்சா பார்த்தாதா, முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு ஏன் யோசிக்கணும், இப்போ எதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சா நல்லாயிருக்கும், இதுதான் என்னோடய வாழ்க்கையோட பிரின்சிபல் அப்படின்னு சந்திர மரம் சொல்லுது. பல வருஷங்கள் ஓடிடுச்சு. ஒரு காட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சந்திர மரத்தையும் வெட்டிட்டாங்க, இந்த காஞ்சிர மரத்தையும் வெட்டிட்டாங்க. அந்த வெட்டி எடுத்துகிட்டு போனவங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காஞ்சிர மரத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த அடுப்பில் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அதுதான் யூஸ் அது. ஆனால் இந்த சந்திர மரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பூஜை ரூமில் அந்த பார்த்துருப்பீங்களா, அந்த சந்திரக்கட்டையை உரைச்சி அந்த சந்திரமா ஆக்கி இல்லை அப்படி அதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து அது வந்து மருந்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சில தைலங்கள் உருவாக்குறதுக்கு வந்து இந்த சந்திரத்தை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த சந்திரம் போடுவாங்க இல்லையா காலகாலத்தில், சாமி ரொம்ப போயிடணும்னு போட்ட உடனே அதோட ஸ்மெல்லு வரும்போது இந்த சந்திரத்தை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்மெல்லு பரவாயில்ல அப்படி இப்படின்னு சந்திரத்தை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நல்ல மனிதர்கள், நல்ல குணவான்கள், மகாத்மாக்கள் இவங்க வந்து வாழும்போதும் இந்த உலகத்துக்கு அவ்வளோ யூஸு, அவங்க இறந்ததுக்கப்புறமும் அவங்க உலகத்துக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்காங்க. அப்போ நம்ம நிறைய பேர் சொல்லலாம், சுவாமி விவேகானந்தர் சொல்லலாம், இது யாரும் நிறைய பேர் சொல்லலாம். இப்போ அப்துல் கலாம் ஐயா, அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஸ்கூலாக காலேஜால் பசங்களை பார்க்குறது தான் அவரோட பெரிய இது. நான் கேள்விப்பட்ட கரெக்டாக இருந்தால் கிட்டத்தட்ட 100,000 ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி குழந்தைங்களை போய் பார்த்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட வீடியோஸ் மூலம் அவரோட புக்கு மேலே இப்போவும் குழந்தைங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அதே கெட்டவர்கள் வந்து வாழும்போதும் மக்களுக்கு தொந்தரவாகவே இருந்திருக்காங்க, இருந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து எப்படி ஒருத்தர் வாழக்கூடாதுன்னு எக்ஸாம்பிளுக்கு அவரை காட்டுறாங்க. இப்போ நீங்களும் நானும் தான் முடிவு பண்ணணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு. இந்த சந்திர மரம் போல் வாழணுமா, இல்லை இந்த காஞ்சிர மரம் போல் நம்ம வாழணுமா அப்படின்னு நீங்களும் நானும் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு நல்ல பாடம் கற்றுக்க முடியுது இந்த சந்திர மரத்துலேருந்து. ஸோ பாருங்கள், இந்த ட்ராமாவோட டிசைனை இது தாங்க, 800 கோடி பேர் பூமியில் இருக்கணும்னா 800 கோடி பேர் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறது தான் நம்மளோட பிறப்புடைய டிசைனு. ஸோ நம்ம இந்த சந்திர மரம் மாதிரி இருந்தால் நல்லது. வரக்கூடிய சண்டே இருக்கு இல்லையா, 18 அக்டோபர் 2020, அன்றைக்கி மதியம் 2:30 ஒரு யூடியூப் லைவ் இருக்குது. அன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் இதே சப்ஜெக்ட் தான், என்னென்னா, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆர் யூ, இதுதான். இது வந்து ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு. ஓகே, ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவோம், அதில் வந்து 6-5-6 கேள்வி கேட்போம். ஓகே, அதில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்னு நீங்களே உங்களை பற்றி, அதான் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆர் யூன்ற இல்லையா, தேர்ந்தெடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்லணும். நீங்களே எடுப்பீங்க, அதுக்கு ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு இருக்கும் உங்களுக்கு. இப்படி இப்படி தேர்ந்தெடுத்தால் அவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்றதான் அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டோட ரிசல்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வரக்கூடிய சண்டே 2:30 கண்டிப்பாக வாங்க பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பட்சங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.